8 விக்கெட் வித்தியாசத்துல நியூசிலாந்து அணி வந்து இந்தியாவை வீழ்த்திருக்காங்க. ஒரு அருமையான இன்னிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். ஸோ ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான உலகக்கோப்பை போட்டியை வந்து விளையாடிட்டு இருக்காங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமாக கெயின் வில்லியம்சனாக இருக்கட்டும், ஸோ டீமை வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பாக வந்து கொண்டு போயிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். கைல் ஜாமின்சனோட பவுலிங் வந்து வேறு லெவலில் வந்திருந்தது. ஸோ கண்டிப்பாக வந்து இந்தியன் கிரிக்கெட் வீரர்கள் எல்லாருமே வந்து திணற ஆரம்பித்தாங்க இவரோட பவுலிங்கை பார்த்து. ரொம்ப ரொம்ப முக்கியமாக போட்டி எல்லாம் முடிஞ்ச அப்புறமா நம்ம கெயின் வில்லியம்சன் வந்து அருமையான ஒரு கருத்தை வந்து வெளியில் விட்டுருக்காரு. என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக வந்து இந்தியாவோட இந்த மேட்ச் விளையாடினது எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த போட்டி வந்து இந்தியா தான் ஜெயிக்கும் இல்லை நியூசிலாந்து ஜெயிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப பரபரப்பாக வந்து இந்த போட்டி வந்து நடந்திருக்கு. ஸோ கடைசியாக வந்து வெற்றி நாங்கள் பெற்றோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. முதல் முறையாக வந்து இந்த மாதிரி ஒரு சீரீஸை வந்து நாங்கள் பெரிய அளவில் வந்து ஜெயிச்சிருக்கோம். ஸோ இதுவே வந்து நியூசிலாந்து அணிக்கு வந்து மிகப்பெரிய விஷயமாக வந்து அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் கோலியும் நானும் வந்து ஒரு நல்ல நண்பர்கள் அப்படின்னு சொல்லிட்டு எப்பயுமே வந்து சொல்லுவேன். அதே போல் கோலியோட ஃப்ரெண்ட்ஷிப் வந்து எனக்கு வந்து கிடைச்சதுன்னு எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நியூசிலாந்து அணி அப்படின்னு சொல்லி சொல்லும்போது பவுலிங் அட்டாக் ரொம்ப ரொம்ப சிறப்பாக வந்து பண்ணியிருக்காங்க. முக்கியமாக கைல் ஜாமின்சனோட பவுலிங் தான் வந்து எங்களுக்கு இந்த வெற்றிக்கு வந்து காரணமாக வந்து ரொம்ப முக்கியத்துவமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியும் வந்து கெயின் வில்லியம்சன் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கருத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை சேர்த்து டங்குன்னு ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ நன்றி.